மிக்சியில போட்டா மிக்சி சுத்திக்கிட்டே இருக்கும். இல்ல நான் போடுறதே ஒரு நாலு மிளகு போட்ட ஒரு ரெண்டு மிளகு எந்த அளவுக்கு பக்காவா எடுத்து கொடுத்துருது. கல்லும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த சுக்க வந்து பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த பவுடர் தொட்டு பாருங்களேன். வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது வீட்டில் இருக்கிற இல்லத்தரிசிகளுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. அதாவது வந்து நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் தான் வச்சிருக்காங்க. இது வந்து புல்லட் ஜார். கண்டிப்பா புல்லட் ஜார் பத்தி தான் பார்க்க போறோம். வந்து ரெண்டு மிளகு கூட அரைச்சிக்கும், அதே போல ஜூஸ் கூட நம்ம அரைச்சிக்கலாம். நிறைய விஷயம் இதை வச்சு பண்ணலாம். இதை பத்தி தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். வணக்கம். வணக்கம் சார். இது வந்து பாத்தீங்கன்னா புல்லட் மிக்சிங். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல உள்ள இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப வேண்டியமான ஒண்ணு. இது இந்த ஒரு சின்ன குட்டி மிக்சி நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாமே நீங்க சமையலுக்கு தேவையானது அவ்வளவும் இன்ஸ்டன்டா அரைச்சுக்கலாம். எல்லாமே நீங்க ஒரு காஃபி கொட்டையாகட்டும் எல்லாமே அரைச்சுக்கலாம். அங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மிளகு எல்லாம் மிக்சியில போட்டா மிக்சி சுத்திக்கிட்டே இருக்கும். இதுல நான் போடுறதே ஒரு நாலு மிளகு தான் போட்டிருக்கேன். அப்படியே போட்டு லாக் பண்ணிட போறோம். ஜஸ்ட் இது அப்படியே தலையில வச்சுட்டு ஒரு ரவுண்ட் சுத்திட்டீங்கன்னா விட்டுட்டீங்கன்னா போதும். அவ்வளவுதான், அதுவே கிரைண்ட் பண்ணி கொடுத்துரும். இது வந்து இவ்வளவுதான் கேஜெட்ஸே. நம்ம வந்து மிஷின் வந்து சுவிட்சுக்கு ஆன் பண்ணிட போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளக்ல சர்வீஸ் டூ பின் பிளக் தான் போட்டுட்டீங்கன்னா போதும். இதுல எதுவுமே சுவிட்ச் கண்ட்ரோலே கிடையாதுங்க சார். இது அப்படியே லாக் வெளியில் எடுத்துட்டீங்கன்னா அதுவே அரைச்சு கொடுத்துரும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம போட்ட ஒரு ரெண்டு மிளகு எந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணிருக்கு பாருங்க. ஓ சூப்பர், பக்காவா எடுத்து கொடுத்துருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சுக்கு. இந்த சுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹார்டா இருக்குன்னு தெரியும். சுக்கும் கல்லும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த சுக்கு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிரைண்ட் பண்ணி கொடுக்குதுன்னு பாருங்க. பாருங்க இந்த சுக்கு வந்து பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணி கொடுத்துருவோம். பாருங்க அரைக்கும் போதே தெரியும் சுக்கு படபடபடபடன்னு அடிச்சு சுக்கே கிரைண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புல்லட் கார் எவ்வளவு அளவுக்கு ஹார்டா இருக்குதோ அதை கூட இது கிரைண்ட் பண்ணி கொடுத்துரும். சுக்கு அதே மாதிரி மிளகு திப்பினி அதே மாதிரி பட்டை கிராம்பு எல்லாமே அதுல வந்து முடிஞ்சிடும். என்ன அரைச்சிட்டே இருக்கு நம்ம ரெண்டு நிமிஷத்துல இது ஆஃப் ஆயிடும். ஓகே அவ்வளவுதான், பொய்பிடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான் சார். எவ்வளவு சுக்கு வந்து ஹார்டா இருக்கும் இருக்கிறதுலயே சுக்கு தான் வந்து ரொம்ப ஹார்டான ஒரு விஷயம். அந்த சுக்கையே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா பவுடர் மாதிரி நைஸ் பவுடராகவே அரைச்சி கொடுத்துரும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. அவ்வளோதான். இப்போ சுக்கு இங்க பாருங்க, சுக்கு எந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணிருக்கு பாருங்க. இந்த பவுடரை தொட்டு பாருங்களேன். முன்னாடி இந்த சுக்கா இது அப்படிங்கிற அளவுக்கு அரைச்சி கொடுத்து பக்காவா இருக்கும். அதோட ஸ்மெல் பாருங்க எந்த அளவுக்கு வந்துடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து நீங்க ஒரு பட்டை கிராம்பு ஒரு மசாலா அரைக்கிறீங்க, ரெண்டு பட்டை கொஞ்சோண்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் பூவு, அப்புறமேட்டு ரெண்டு நாலு ஏலக்காய், அப்புறமா கொஞ்சோண்டு கிராம்பு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான ஒண்ணு. கரம் மசாலா, பிரியாணி மசாலா, இது அப்படியே லாக் பண்ணிக்க போறோம். இங்க பாருங்க அப்படியே மூடிட்டீங்கன்னா போதும். இது வந்து ஒரு கைக்கு அடக்கமான ஒரு மிக்சின்னு சொல்லலாம். புல்லட் மிக்சி இது, குட்டி மிக்சி தான் இது. ரொம்ப சூப்பரா இருக்கும். கையில வச்சே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு பக்காவா இருக்கு பாருங்க. இது வந்து பவர் பிளக்ல யூஸ் பண்ணக்கூடியதுதான். நான் கையில உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். அவ்வளவுதான். குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த இதா இருந்தாலும் டக்கு 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 கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு டூ செகண்ட்ல அரைச்சு குடிச்சிருச்சு. அதே மாதிரி பாருங்க அதோட இதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க மசாலா பக்காவா அரைச்சு கொடுத்துரும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்டுல பேபி ஃபுட் அரைக்கிறதுக்கு ரொம்ப தேவையான ஒன்று. ஆமா, சத்து மாவு அரைக்கிறதுக்கு. சத்து மாவுலயும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேபி ஃபுட் ரெண்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் சாதம் கொஞ்சம் ரசம் போட்டு ஒரு அடி அடிச்சு கூட்டி விட்டுலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுல வந்து நான் கேழ்வரகு போடுறேன். இந்த கேழ்வரகு எந்த அளவுக்கு இவ்வளவு பொடி பொடியா இருக்கும், கடுகு லெவல்ல இருக்கும். சத்து மாவு அரைக்கிறதுக்கு நம்ம வீட்லயே இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் நீங்க. அதே மாதிரி இட்லி பொடி, சத்து மாவு எல்லாத்துக்கும் வேற லெவலு. அப்பா இங்க ராகி மாவு எந்த அளவுக்கு பாருங்க. இவ்வளவு இந்த ஒன்னு ரெண்டு மூணு நாலு அரைச்சோம். இதை அரைச்சிட்டீங்க
இந்த பொட்டுக்கடலை வந்து நானே அரைச்சு போடுங்க போடுங்க சார், இன்னும் கூட போடுங்க, எவ்வளவு வேணுமோ போடுங்க, பொட்டுக்கடலை எல்லாம் நிறைய கூட போடலாம், குவாண்டிட்டி எவ்வளவு குவாண்டிட்டி வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஓகே பாருங்க, வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். அதை நல்லா டைட் பண்ணிட்டு அப்படியே லாக் பண்ணி திருப்பி விட்டுருங்க சார். இதோ இங்க இருக்கு பாருங்க, இந்த இந்த இது வந்து இங்க பாருங்க பவுடர் எப்படி ஆயிடுச்சு பாருங்க, இதை கொட்டுறேன் இங்க பாருங்க, சூப்பரா ஆயிடுச்சுங்க, பவுடர் வந்துருச்சு. ஆமா, இந்த ஜிம்முக்கு போறவங்க இந்த டேட்ஸ் எல்லாம் அரைச்சு. ஆமா சார், இந்த மாதிரி சத்து மாவு இந்த மாதிரி, அதே மாதிரி வீட்டுல வந்து பட்டை கிராம்பு, இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னென்ன ஒரே ஒரு பொருள் மட்டும் காமிச்சிடறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோம்பு அரைக்கிறது, சோம்பு நம்ம போட்டாச்சு, இப்ப நம்ம சோம்பு அரைச்சு காமிச்சிடும் பாருங்க. ஓகே சூப்பர். அதே மாதிரி சின்ன ஹோட்டல் வச்சிருக்காங்க இல்லைங்களா, மினி ஹோட்டல். அவங்க பெரிய ஹோட்டல்ல மினி ஹோட்டல்ல கூட இது யூஸ் ஆகும், டக்கு டக்கு டக்குனு அரைச்சிக்கலாம். இல்ல அவங்க ஒரு பெரிய ஜார் ஒண்ணு, இதுல வந்து சட்னிக்கு அதாவது ரெண்டு பிளேடு உள்ளது வந்து ட்ரை, நாலு பிளேடு உள்ளது வெட்டு. அதாவது இதுல வந்து ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாமே ரெண்டு பிளேட்ல, இந்த மாதிரி நாலு பிளேட் உள்ளது என்ன பண்றீங்கன்னா சட்னி அரைக்கிறது கூட பண்ணிக்கலாம். தேங்காய் பால் எடுக்கிறது எல்லாமே இங்க பாருங்க, தேங்காய் பாலுக்கு இது எப்படி போடுங்க, தேங்காய் மட்டும் போட்டா போதும் அந்த சக்கை உள்ள வந்துட்டு பால். ஆமா, இது உள்ள போட்டுட்டு நீங்க குத்திட்டே இருந்தீங்கன்னா தேங்காய் பால் ரெடி ஆயிருக்கும். தேங்காய் பால் அதே மாதிரி ஓபன் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு வீட்டுல வந்து ஒரு சின்னதா ஒரு கொஞ்சோண்டு ரைஸ் அரிசி அரைக்கணும், இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த வடைக்கு உளுந்து ஊற வச்சிருக்கீங்க, அதெல்லாம் அரைக்கும் போது இதை எடுத்துருங்க. ஓகே, தாராளமா இதை எடுத்துட்டு இதை லாக் பண்ணிடுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க போட்டுக்கலாம். இதை போட்டுட்டீங்கன்னா தாராளமா வீட்டுல வந்து எல்லாமே அரைக்கிறதுக்கு இதே யூஸ் பண்ணுங்க. கோயம்புத்தூர் மேக் தான், ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். இன் கேஸ் வந்து இது போ இதுவே ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுனாலும் இன்னொரு மாத்திக்கலாம் சார், மாத்திக்கலாம். நம்மகிட்டயே இருக்கு, ஒரு வருஷம் கேரண்டி கொடுத்துறோம். மொத்தத்துல 21 செட் நம்ம கொடுத்துறோம் சார். ஓகே, ஒரு செட். அதாவது ஒரு சின்ன ஜார், ஒரு பெரிய ஜார், ஒரு ஜூசர் ஜார், நாலு பார்ட்டி ஜார்ஸ் கொடுத்துறோம். இது எல்லாமே இந்த செட்டோட வந்துருமா? ஆமா சார். ஓகேனா ஓகேனா. இது வந்து என்ன பிரைஸ்க்கு நான் கொடுத்துட்டு இருக்கீங்க? இதோட மார்க்கெட்ல வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் மோட்டர் போட்டு கொடுக்குறாங்க Amazon சொல்லிட்டு. ஆனா பட் வந்து அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3500 ₹4000 கொடுக்குறாங்க. இதோட விலை கம்மியா எடுத்தீங்கன்னா அலுமினியம் மோட்டர் தான், நம்ம பக்காவா காப்பர் மோட்டர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3250 ₹ ஒரு வருஷம் கேரண்டி. தமிழ்நாடு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபைன் அரைச்சு கொடுத்துருது பாருங்க. இது வந்து வெட்டுக்கும் ஓகே, ட்ரைக்கும் ஓகே, அதுவே நம்ம மிக்சிக்கு ஆல்டர்னேட்டா கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஓகே. உங்களை டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், செக் பண்ணிக்கங்க. இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பாருங்க, அப்பதான் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.